ஆனாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் லைஃப் வித் நேச்சர் சுபால நான் அவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அதுபோல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொல்லக்கூடிய முழுக்க உணவுகள் மட்டும்தான், ஆனா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் மஸ்ட் நீங்க எடுக்கும் பொழுது, இந்த நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த ஒரு குவஸ்டின்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். கமெண்ட்ல கேட்ட குவஸ்டின் தான் நான் இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிறைய சாப்பிடுங்க, அதை விட முக்கியம் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். எப்போவுமே நான் இதை கடைசியில் சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் த ரீசன் நான் முன்னாடியே பகிர்ந்துக்கிறேன். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3 to 5 liters, அதாவது மேக்ஸிமம் 4 liter தண்ணி மஸ்ட் குடிக்கிறதுக்கு பாருங்க. ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க உங்கள் உடம்பு, அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மறக்காம வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் வந்து அதிகமாகிறதுக்கான உணவுகள், இதை வந்து யாருமே வந்து காஸ்ட்லியாக இருக்குது, என்னால் வாங்க முடியாது, நான் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் மேம் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா உணவுமே எவ்ரிடே உங்களால் எடுக்க முடியும். அல்லது வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளில் இருக்குது. ஆண்கள் எப்போவுமே விதையுள்ள பழங்களை வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது ஆண்கள் விதையுள்ள பழங்களை எடுக்கும் பொழுது உங்களுடைய விதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதையுள்ள பழங்கள் என்ன, வாட்டர்மெலன் விதையுள்ள பழம், கிரேப்ஸ் விதையுள்ள பழம், மாதுளப்பழம். இது எப்போவுமே ஆண்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சத்தை வந்து அள்ளி கொடுக்கும் இந்த மூணுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூணுமே டீஃபால்ட்டாக எப்போவுமே சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், துனா, சால்மன், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஜிங்க் உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. வைட்டமின் டி நிறைய எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். எவ்ரிடே உணவில் இஞ்சி, ஜிஞ்சர் எடுத்துக்க பாருங்க. அடுத்து எவ்ரிடே பால், காலை ஒரு டம்ளர், ராத்திரி ஒரு டம்ளர் மஸ்ட் குடிக்கிற மாதிரி பாருங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் இப்போ ஃபிஷ் சாப்பிட முடியாதவங்க ஃபிஷ் ஆயில் சாப்பிடுங்க, அதுவுமே ரொம்ப ஒமேகா 3 இருக்குது. ஸோ ஒமேகா 3 நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை இன்னும் அள்ளி கொடுக்கும். ஆவகாடோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சத்து நிறைந்ததாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து இப்போ நான் சொன்ன இந்த உணவுகளில் இருக்குது. ஸோ இது கரெக்டாக நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். எந்த அதாவது ஹாப்பினஸ்க்கு வந்து குறைவில்லாத உணவுகள், டார்க் சாக்லேட் அதாவது கொக்கோ பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி, மட்டன் லிவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடும் பொழுது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த உணவுகள் எடுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும், ஏன்னா சத்தான உணவுகள் எடுக்க மாட்டாங்க ஆண்கள். இதை நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் உங்களுடைய ஹாப்பினஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பினஸை வந்து எந்த குறைபாடுமே இல்லாமல் ஹாப்பியாகவே தித்திக்கும்ன்றதை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கீட் ஹெல்தி, டேக் கேர்.